நீவு நாளைய பீடம் அலையலையாக வருகின்றோ. அருளியாய் வழியும் உன் அருளினில் நடைய ஆனந்தமாக வருகின்றோ. அருட்கரம் தேடி உன் நாளைய பீடம் அலையலையாக வருகின்றோ. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இனி இயேசுவில் அன்புக்குரியவளே, திருப்பாடல் 27:1 ஆண்டவருடைய இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும். எங்கே பகராமல் சேர்த்து வைக்கப்படுகிறதோ அங்கே பாவம் கூடு கட்டுகிறது என்று சொல்வார்கள். பகிர்தல் கடவுளுக்கு பிடித்தமான ஒரு விஷயம், பிடித்தமான ஒரு காரியம். நான் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கை சூழலிலே இந்த கொரோனா தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டு எத்தனையோ ஏழை எளிய மக்கள் உணவில்லாமல் பசிப்பட்டினியால் வாழ்கிற இந்த சூழ்நிலையிலே நம்மிடம் இருக்கக்கூடிய பொருட்களை, பணத்தை இல்லாதரோடு பகிர்ந்து வாழக்கூடிய அந்த மனப்பக்குவம் நமக்கு இருக்கிறதா, அந்த தாராளமான மனது நமக்கு இருக்கிறதா? இந்த நாளிலே ஆண்டவர் அழைக்கிறார், நம்மிடம் இருப்பவற்றை நாம் பகிர்ந்து வாழக்கூடிய அந்த நல்ல மனதை இறைவன் தர இன்று சிறப்பாக இந்த திருப்பல் வழியாக பக்தியோடு ஜெபிப்போம். இன்று வெள்ளிக்கிழமை, இயேசுவின் திரு இதயத்துக்கு ஒப்புக் கொடுக்கக்கூடிய நாள். இந்த நாளிலே நாம் ஒவ்வொருவரையும் இயேசுவின் தூய இதயத்துக்கு ஒப்புக் கொடுப்போம். அகில உலகத்தை இந்த கொரோனா வியாதியால் பாதிக்கப்பட்டு கஷ்டமான சூழ்நிலை இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே இயேசுவின் தூய இதயத்தில் ஒப்புக் கொடுத்து சிறப்பாக வேண்டுவோம். இந்த திருப்பலியானது உங்கள் ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காக மிக சிறப்பான ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. குறிப்பாக இந்த யூடியூப் சேனல் வழியாக உலகின் பல இடங்களிலிருந்து நம்பிக்கையோடு இந்த திருப்பலியை பங்கேற்று ஜெபிக்கிற உங்கள் ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காகவும், மேலும் நம்முடைய பங்கு மக்களின் கருத்துக்களுக்காகவும் சிறப்பாக இந்த திருப்பலியிலே நாம் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். சகோதர சகோதரனே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று மன வருந்துவோம். எல்லாமல்ல இறைவிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். சொல்லாலும் செய்யாலும் கடமையை தவறியதாலும் பாவங்களை பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல் இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. இயலாமல் இறைவா, உயிர்த்தெழுந்த ஆண்டவரை, ஆண்டவரின் ஆற்றலை அறிவிக்க எங்களுக்கு அருள் புரியவுமே வேண்டுகின்றோம். அதனால் உமது கொடை என் பிணையை அவரில் பெற்றுக்கொண்ட நாங்கள் அதன் முழுமையான வெளிப்பாட்டினை கண்டுகொள்ளும் தகுதி பெறுவோமாக. உமோடு தூயாமியாரி உன்னிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாகவுமே மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இயேசுவின் பெயரை முன்னிட்டு அவமதிப்புக்கு உரியவர்களாக கருதப்பட்டதால் மகிழ்ச்சியோடு வெளியே சென்றார்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 34-42 முடிய. அந்நாட்களில் கமலியேல் என்னும் பெயருடைய பரிசேயர் ஒருவர் தலைமை சங்கத்தில் எழுந்து நின்றார். இவர் மக்கள் அனைவராலும் மதிக்கப்பட்ட திருச்சட்ட ஆசிரியர். திருத்தூதரை சிறிது நேரம் வெளியே போகும்படி ஆணையிட்டு
அவர் சங்கத்தாரை நோக்கி கூறியது. இஸ்ரவேல் மக்களே, இந்த மனிதர்களுக்கு நீங்கள் செய்ய எண்ணியுள்ளதை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். சிறிது காலத்திற்கு முன்பு தெயுதா என்பவன் தோன்றி தான் பெரியவன் என்று கூறிக்கொண்டு ஏறத்தாழ 400 பேரை தன்னுடன் சேர்த்து கொண்டான். ஆனால் அவன் கொல்லப்பட்டான். அவனை பின்பற்றிய அனைவரும் சிதறி போகவே அந்த இயக்கம் ஒன்றுமில்லாமல் போயிற்று. இவற்றுக்கு பின்பு மக்கள் தொகை கணக்கிடப்பட்ட நாட்களில் கலிலேயனான யூதா என்பவன் தோன்றி தன்னோடு சேர்ந்து கிளர்ச்சி செய்யும்படி மக்களை தூண்டினான். அவனும் அழிந்தான். அவனை பின்பற்றிய மக்கள் அனைவரும் சிதறி போயினர். ஆகவே இப்போது நீங்கள் இம்மனிதர்களை விட்டுவிடுங்கள் என நான் உங்களுக்கு கூறுகிறேன். இவர்கள் காரியத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம். இவர்கள் திட்டமும் செயலும் மனிதரிடத்திலிருந்து வந்தவை என்றால் அவை ஒளிந்து போகும். அவை கடவுளை சார்ந்தவை என்றால் நீங்கள் அவற்றை ஒழிக்க முடியாது. நீங்கள் கடவுளோடு போரிடுபவர்களாகவும் ஆவீர்கள். அவர் கூறியதை சங்கத்தார் ஏற்றுக்கொண்டனர். பின்பு அவர்கள் திருத்தூதர்களை அழைத்து அவர்களை நைய புடைந்து இயேசுவை பற்றி பேசக்கூடாதென்று கட்டளையிட்டு விடுதலை செய்தனர். இயேசுவின் பெயரை முன்னிட்டு அவமதிப்புக்கு உரியவர்களாக கருதப்பட்டதால் திருத்தூதர்கள் மகிழ்ச்சியோடு தலைமை சங்கத்தை விட்டு வெளியே சென்றார்கள். அவர்கள் நாள்தோறும் கோவிலிலும் வீடுகளிலும் தொடர்ந்து கற்பித்து இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை அறிவித்து வந்தார்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரின் இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு, யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம், யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும்? பல்லவி. ஆண்டவரின் இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும். நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதையே நான் நாடி தேடுவேன். ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாள் எல்லாம் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும். அவரது கோவிலில் அவரது திருவுளத்தை கண்டறிய வேண்டும். பல்லவி. ஆண்டவரின் இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும். வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் என்று நான் இன்னும் நம்புகின்றேன். நெஞ்சே ஆண்டவருக்காக காத்திரு, மன உறுதி கொள், உன் உள்ளம் வலிமை பெறட்டும். ஆண்டவருக்காக காத்திரு. பல்லவி. ஆண்டவரின் இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் நற்செய்தி அதிகாரம் 6 இணை வார்த்தைகள் 1-15 முடிய. அக்காலத்தில் இயேசு கலிலேய கடலை கடந்து மறு கரைக்கு சென்றார். அதற்கு திமீரிய கடல் என்னும் பேர் உண்டு. உடலமற்றோருக்கு அவர் செய்து வந்த அருள் அடையாளங்களைக் கண்டு மக்கள் பெரும் திரளாய் அவரை பின்தொடர்ந்தார்கள். இயேசு மலைமேல் ஏறி தம் சீடர்களோடு அமர்ந்தார். யூதருடைய பாஸ்கா விழா அண்மையில் இருந்தது.
இயேசு நிமிர்ந்து பார்த்து மக்கள் பெரும் திரளாய் அவரிடம் வருவதைக் கண்டு இவர்கள் உண்பதற்கு நாம் எங்கிருந்து அப்பம் வாங்கலாம் என்று பிலிப்பிடம் கேட்டார். தாம் செய்யப்போவதை அறிந்திருந்தும் அவரை சோதிப்பதற்காகவே இக்கேள்வியை கேட்டார். பிலிப்பு மறுமொழியாக 200 தினாரியத்துக்கு அப்ப வாங்கினாலும் ஆளுக்கு ஒரு சிறு துண்டும் கிடையாது என்றார். அவருடைய சீடர்கள் ஒருவரும் சீமோன் பேதுருவின் சகோதரமான அந்திரியா, இங்கே ஒரு சிறுவன் ஒருவன் இருக்கிறான், அவனின் 5 வாற்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் இருக்கின்றன, ஆனால் இத்தனை பேருக்கு இவை எப்படி போதும் என்றார். இயேசு, மக்களை அமர செய்யுங்கள் என்றார். அப்பகுதி முழுவதும் புல் தரையாயிருந்தது. அமர்ந்திருந்த ஆண்களின் எண்ணிக்கை ஏறக்குறைய 5000. இயேசு அப்பங்களை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அமர்ந்திருந்தோருக்கு கொடுத்தார். அவ்வாறே மீன்களையும் பகிர்ந்தளித்தார். அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கிடைத்தது. அவர்கள் வயிறார உண்டபின் ஒன்றும் வீணாகாதபடி எஞ்சிய துண்டுகளை சேர்த்து வையுங்கள் என்று தம் சீடரிடம் கூறினார். மக்கள் உண்டபின் 5 வாற்கோதுமை அப்பங்களிலிருந்து எஞ்சிய துண்டுகளை எடுத்து சீடர்கள் 12 கூடைகள் நிரப்பினார்கள். இயேசு செய்த இந்த அரும் அடையாளத்தை கண்ட மக்கள் உலகுக்கு வரவிருந்த இறைவாக்கினர் உண்மையில் இவரே என்றார்கள். அவர்கள் வந்து தம்மை பிடித்து கொண்டு போய் அரசராக்க போகிறார்கள் என்பதை உணர்ந்து இயேசு மீண்டும் தனியாய் மலைக்கு சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அப்பங்களை பகிர்ந்தளித்தார். அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கிடைத்தது. இயேசுவில் அன்புக்குரியவளே, அப்பம் பழகுதல் பற்றிய நிகழ்ச்சியை ஒத்துமை நற்செய்தியாளர்கள் மார்க், லூகா, மத்தேயும் இந்த 3 பேரும் தருவதற்கும் யோவா நற்செய்தியாளர் தருவதற்கும் இடையே ஒரு மிக முக்கியமான வேறுபாடு இருக்கிறது. இந்த ஒத்துமை நற்செய்தியாளருடைய கருத்துப்படி இயேசு நெடும் நேரம் போதித்த பின்பு மக்களுடைய பசியை கண்டு அவர்கள் மீது பரிவு கொண்டு அந்த அப்பத்தை அவர்களுக்கு பகிர்ந்தளித்தார் என்று நாம் வாசிக்கின்றோம். ஆனால் யோவா நற்செய்தியாளரின்படி இயேசு அப்பம் பழகிய பின்பே வாழ்வு தரும் உணவு பற்றி போதிக்கலானார். அன்பாதவளே, இந்த வேறுபாட்டை இந்த ஒத்துமை நற்செய்தியாளர்களும் யோவா நற்செய்தியாளரும் சுட்டிக்காட்ட காரணம் என்னவென்று நான் பார்க்கிற பொழுது, வயிற்று பசியோடு வருகிற மனிதர்களிடம் இறையாட்சி பற்றிய ஆழமான ஆன்மீக கருத்துக்களை பகிர்ந்து கொள்வது வீண் என்பதே யோவா நற்செய்தியாளர் வழியாக இயேசு நமக்கு கற்றுத்தருகிற பாடம். தெர் இஸ் நோ காட் ஃபார் எம்டி ஸ்டொமக் என்று சுவாமி விவேகானந்தர் சொல்வார். ஆபிரகாம் மாஸ்லோ என்ற அந்த உளவியல் அறிஞர் மனிதனுடைய தேவைகளை இவ்வாறு சொல்கிறார். ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவைகள், பாதுகாப்பு தேவைகள், உளவியல் மற்றும் அன்பு தேவைகள், சுயமதிப்பு தேவைகள், ஆன்மீக தேவைகள் என்று முழு மனித மற்றும் முழு நிறைவான வாழ்வுக்கு இந்த எல்லா தேவைகளும் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் என்றாலும் அடிப்படை தேவைகள் மற்றும் பாதுகாப்பு தேவைகளை பற்றி கவலைப்படாமல் ஆன்மீக தேவைகளை பூர்த்தி செய்ய முற்படுவதால் எந்த பயனும் வெளியே போவதில்லை என்று சொல்வார். அது மனிதனுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியையும் மாற்றத்தையும் கொண்டு வர போவதில்லை. வேறு வகையிலே சொல்ல போனால், மனிதர்கள் பசியிலும் பட்டியலும் வறுமையிலும் வாடுகிற பொழுது அதை பற்றி கவலைப்படாமல் அதை தீர்ப்பதற்கான வழிமுறைகளில் கவனம் செலுத்தாமல் ஆன்மீக கொண்டாட்டங்களை நாம் மூழ்கி போயிருந்தோம் என்றால் அது சரியற்றது. மட்டுமல்ல, அவற்றினால் எந்த பயனும் வெளியே போவதில்லை என்பதுதான் அதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. அன்புக்குள்ளே இன்று நாம் நம்மையே ஒரு கேள்வி கேட்டு பார்ப்போம். என்னுடைய தேவைகளை பற்றிய தெளிவான பார்வை என்னிடம் இருக்கிறதா? என்னுடைய குடும்பத்தின் தேவையை பற்றிய தெளிவான பார்வை என்னிடம் இருக்கிறதா? ஒரு ஜெர்மானிய பழமொழியை இவ்வாறு சொல்வார்கள், அன்பு பிறரின் தேவையை பார்க்கிறது, அதற்கான காரணத்தை பார்ப்பதில்லை. அன்பு
பிறருடைய தேவையை பார்க்கிறது, அதற்கான காரணத்தை பார்ப்பதில்லை. அன்பார்ந்தவளே, இந்த கொரோனா வியாதியால், இந்த கொரோனா தொற்று நோயால் நாம் பார்க்குற நம்முடைய வாழ்கிற வாழ்க்கை எத்தனை பேர் இந்த பசி பட்டினியால் இருக்கிற பொழுது நம்ம எத்தனை பேர் மற்றவருடைய தேவையை நாம் பார்க்குறோம். உண்மையிலேயே நான் கஷ்டப்படுவதை போல என்னை சார்ந்த ஒருவன் கஷ்டப்படுகிறான். அன்போடு மற்றவருடைய தேவையை பார்க்கக்கூடிய நல்ல மனது நம்மிடம் இருக்கிறதா? அதற்காக ஒரு காரணத்தை நாம் கண்டுபிடிக்க தேவையில்லை. இளைஞன் ஒருவன் குடிசைகள் நிரம்பிய பகுதி வழியாக சென்று கொண்டிருந்தான். ஒட்டிய வயிறோடும் ஒடுங்கிய உடலோடும் கூனங்கி குறுகி கிடந்த மக்களை பார்த்தவுடன் அந்த இளைஞனுக்கு கோபம் வருகிறது. கடவுள் மீது, என்ன கடவுள், நீ இந்த மக்கள் பசியிலும் பட்டியலும் வேதனையிலும் வீழ்ச்சியிலும் வாடுவதை பார்த்து நீ சும்மா இருக்கிறாயே, இவனுடைய துன்பத்தை நீக்க ஏதாவது செய்யக்கூடாதா என்று அவன் வானத்தை நோக்கி முறையிடுகிறான். மேலிருந்து பதில் வந்தது, நான் என்ன ஒன்றும் செய்யாமலா இருக்கிறேன், அதனால தான் உன்னை படைத்திருக்கிறேனே என்று வானத்திலிருந்து அந்த பதில் கிடைத்ததாம். அன்புக்குரியவர்களே, மனிதர்களாகிய நாம் செயல்படாமல் கடவுள் செயல்பட மாட்டார் என்பதையே இந்த நிகழ்வு நமக்கு சுட்டி காட்டுகிறது. இன்றைய நற்செய்தியும் கூட அதைத்தான் நமக்கு சுட்டி காட்டுகிறது. சிறுவன் ஒருவன் தன்னிடம் உள்ளதை கொடுக்க முன் வந்த பொழுது இயேசு அங்கே செயல்பட ஆரம்பிக்கிறார். அதாவது அவன் கொடுத்த அந்த சிறிய அளவிலான உதவியின் வழியாக பெரிய காரியத்தை இயேசு செய்தார். நம்மால் முடிந்த சிறு சிறு உதவிகள், அந்த நல்ல காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிற பொழுது அவற்றை இறைவன் பல மடங்கு பலனுள்ளதாக மாற்றுவார். இந்த கொரோனா வியாதியால், கொரோனா தொற்றினால் நாம் ஏழை எளிய மக்களுக்கு இந்த உணவு கொடுக்கவே நினைத்த பொழுது நான் பங்கு மக்களுக்கு ஒரு செய்தியை கொடுத்துருந்தேன். அரிசி, பருப்பு மற்றும் இந்த தேவையான அந்த பொருட்களை கொடுக்கலாம் என்று சொன்ன பொழுது முதல் முறை இரண்டாம் முறை கொடுத்த உடனே நிறைய பேர் தானம் கொடுக்க வேண்டும், நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று இன்னும் நிறையா கொண்டு கொடுத்தீர்கள். அன்புக்குரியவர்களே, வாழ்க்கையிலே பிரச்சனைகள் பெரிதாக இருக்கின்றவை என்று அங்கலாய்த்து கொண்டிருந்தோம் என்றால் அது சமுதாயத்திலே எந்த விதமான தாக்கத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்த போவது கிடையாது. இந்த கொரோனா வியாதியால் நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், நான் லாக்டவுன் பீரியட் நான் உள்ளே இருக்கிறேன், நானும் ஒரு மாதம் அல்லது இன்னும் நிறைய நாள் எத்தனை நாளில் இது முடியும் தெரியாது, அதனால் எனக்கு உன்ன உணவு வேண்டும் என்று நாம் நம்மையும் நம்முடைய குடும்பத்தை மட்டும் நாம் நினைத்து கொண்டு வந்தோம் என்றால் அது எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்த போவதில்லை. மாறாக இந்த ஒரு சூழ்நிலையில் கூட நம்மால் முடிந்த நற்செயல்களை நாம் வாழ்கிற பகுதியில் நாம் செய்தோம் என்றால் அது பெரிய அளவிலான ஒரு காரியமாக இருக்கும் என்ற செய்தித்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு எடுத்துரைக்கிறது. எனவே அன்பார்ந்தவர்களே, இன்று நான் முன்னரே சொன்னது போல எங்கே பகிராமல் சேர்த்து வைக்கப்படுகிறதோ அங்கே பாவம் கூடு கட்டுகிறது. நான் என்னுடைய இருப்பவற்றை மற்றோடு பகிர்ந்து கொள்ளாமல் எனக்கும் என்னுடைய குடும்பத்திலும் பாவத்தை விளைவிக்கக்கூடிய மனிதனா நான், அல்லது என்னால் முடிந்த அளவு சிறு சிறு நல்ல காரியங்களை செய்ய நான் முயற்சிக்கிறேனா? இருளை பழிப்பதை விட ஒரு சிறு மெழுகுதையாவது ஏற்றுவது எவ்வளவோ மேல். அன்பாதவளே, நான் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலை இறைவன் நமக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். முடிந்த அளவு மற்றவருக்கு உதவி செய்வோம். அந்த சிறுவனை எப்படி ஒரு கருவியாக பயன்படுத்தினாரோ அதே போல நான் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலை ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஒரு கருவியாக பயன்படுத்த விரும்புகிறார். நம்முடைய இருப்பவற்றை மற்றவோடு நல்ல மனதோடு அன்புள்ளத்தோடு பகிர்ந்து கொடுக்கக்கூடிய தாராள மனதை இறைவன் தர இன்று சிறப்பாக இந்த திருப்பல் வழியாக பக்தியோடு ஜெபிப்போம். அமேன். வார் இயேசுவே என்றும் என்னோடு உறவாடவே, நீன்றி ஒன்றில்லையே, இங்கு நீதாமே எல்லையே. எனில்வார் இயேசுவே பாட்டி
சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பணி எல்லாமுள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி ஜெபியுங்கள். தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பணியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பாஸ்கா மறை நிகழ்வு வழியாக எங்களை இன்று மக்களுக்கு செய்திடவுமை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகார செயல் எங்களுக்கு முடிவில்லா பின்பத்தின் காரணமாக அமைவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, காலத்தில் உம்மை புகழ்ந்தரைப்பதும் எல்லாவற்றுக்கு மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை என்ன மிகுதியாக வாழ்த்தி போற்றுவரும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் மாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் மாகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்புக் கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெற செய்தார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடையே உம்மிடம் தமையே கையளித்த போது அவரே குருவாகவும் பலிபீடமாகவும் செமரியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்திர நிவர் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றில் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. வான் படைகளின் கடவுளமாண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஊற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தவுமே வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் நல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு
உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு கிரி படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்வெளியில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உன் திருத்தோதர்களுக்கு மொழிந்திரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமேன். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. நீ சாண்டவத்திற்கு அமைதியை மகிழ்ச்சியோடு அறிவித்து மகிழ்வும். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தள்ளி வர. நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தமும் நம் உடனே காத்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமென். சிந்தை மகிழ்வுறவே, தந்தை தரும் உணவே, அன்பில் கணிந்து வந்த அமுதே. சிந்தை மகிழ்வுறவே, தந்தை தரும் உணவே, உனக்காக நானே தவித்தேன். கிறிஸ்து பாடுபட்டு இருந்தோடமிருந்து உயிர்த்தள்ள வேண்டும். அவ்வாறு அவர் மாட்சியில் நுழைய வேண்டும். அல்லேலூயா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் புரிய வேண்டவர்களுக்கு செவிசாய் தரலும். அதனால் எங்கள் மீட்பின் இப்பொழுது மிக்க பரிமாற்றம் எங்களுக்கு இவ்வுலக வாழ்விலும் ஒரு அருள் உதவி அளித்து என்றென்றும் உள்ள மகிழ்ச்சியான உறுதியை அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நமக்கு ஆசீர் வழங்குவாராக. சென்று வாழுங்கள், வாழ்க்கை பலி தொடர்கின்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா.
தாய் மரி என்றும் உன்னன் புகழை பாடுவோம் தேடும் ஆந்தரை தேற்றி காத்திடும் உந்தன் அருள் வரங்கள் என்று தேடினோம் அன்னை மாமரி எங்கள் அன்பின் தாய் மரி என்றும் உன்னன் புகழை பாடுவோம் தேடும் ஆந்தரை தேற்றி காத்திடும் நமது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் கருத்துக்களுக்காகவும் நம் பங்கு தந்தையின் உடல் உள்ள ஆன்ம நலன்களுக்காகவும் நம் பங்கின் வளர்ச்சிக்காகவும் மிக முக்கியமாக கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்ட நலன்களுக்காக வேண்டி ஜெபிப்போம் விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவிக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அடையாளத்தினாலே எங்கள் சத்துக்களிடம் நிலச்சி தருளும் எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமென் கிறிஸ்து ராஜா வாழ்க உம்முடைய ராஜ்யம் வருக மரியே வாழ்க